அனைவரும் விரும்பும் நல்ல கதை ஆயிரத்தோரு இரவு கதை உங்கள் சைத்தானிய வாட்களின் தாகத்தை இந்த அல்லாவின் அன்பனது ரத்தத்தால் தணியுங்கள். உதவி செய். சுலைமானின் வாளேந்தி இதுவரை வரக்கூடியவர் ஒரே ஒரு மனிதனாகத்தான் இருப்பார். அவரே அல்லாவின் அன்பர் சிந்துபாத். ஆம். ஆம், எனது மதிப்பிற்குரிய சாகரிய ஆசம், நான் தான் அந்த சிந்துபாத். சிந்துபாத், முதலில் இந்த கொடிய தலையை கொன்றுவிடு. இப்பவே இந்த சுலைமானின் வாளால் இந்த தலையை நான்கு துண்டுகளாக்கிவிடு. அப்பொழுதுதான் இது மறுபடியும் ஒன்றாகி மனிதர்களுக்கு தீங்கிழைக்காது இருக்கும். இல்லை 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 இல்லை, இந்த தவறை செய்யாதே. ஏ அல்லாஹ்வின் நேர்மையான அன்பரே, நான் கெட்டவன் தான். ஆனால் நீயோ அல்லாஹ்வின் உண்மையான அன்பன். அதோடு அல்லாஹ்வின் உண்மையான அன்பர்கள் தங்கள் வாக்கையும் பேச்சையும் காப்பாற்றுவார்கள். உனது வாக்கை நிறைவேற்று, என்னை விடுதலை செய். கருணை காட்டு அல்லாவிற்காக, என் மீது கருணை காட்டு சிந்துவா. உனது வாக்கை நிறைவேற்று, என்னை விடுதலை செய். வாக்கு தவறியவனை, நீ உனது வாக்கை நிறைவேற்றவில்லை. நீயும் உனது எஜமானனைப் போலவே அயோக்கியனாக, மோசக்காரனாக, ஏமாற்றுக்காரனாக இருக்கிறாய். ஆனால் நான் என் வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவேன். பரந்த மனம் கொண்ட சிந்துபாத்தே, வேண்டாம். நீ இந்த சைத்தானிய தலையை உயிரோடு விட்டு பெரும் தவறை செய்கிறாய். தீயவர்களை கொல்லாமல் அவர்களை திருத்திய தீமையை அழிக்க வேண்டும். மதிப்பு மிக்க பெரியவரே, மிக கொடிய மனிதனுக்கு கூட தொடர்ந்து நல்லது செய்து வந்தால் எப்போதாவது ஒரு நாள் நிச்சயம் அந்த நல்லதற்கு பலன் கிடைக்கும். அவனுள் உறங்கி கிடக்கும் அந்த நற்குணம் விழித்துக் கொள்ளும். அவனுக்கு நன்மை தீமை தெரிய வரும். அதனால் அவனது கொடிய குணம் மாறி நல்லவனாகி விடுவான். ஆனால் மனித குலத்தின் சேவகனே சிந்துபாத், எனது அனுபவம் என்னவென்றால், தீயவர்களை உயிரோடு விட்டு வைக்க கூடாது, அவர்களை அழித்து விட வேண்டும். தீயவைகளை அடியோடு அழிப்பதே மனித குலத்திற்கு பலமாகும். இல்லை இல்லை, மரணம்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருந்தால் இந்த உலகம் எப்போது அழிந்திருக்கும்? அல்லாஹ்வின் அறிவுரை இதுதான். கொலை மற்றும் கொடுமை போன்ற தவறான வழிகளில் வழி தவறியவர்களை தடுத்து அவர்களுக்கு அல்லாஹ்வின் உண்மை பாதையை காட்டு. அதனால் தான் மதிப்புமிக்க பெரியவரே, உலகின் அனைத்து தீயவர்களும் நல்லவர்களாக மாற ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். போ, நான் உன்னை விடுவித்து விட்டேன். இப்போது இந்த சுலைமானின் வாளால் நான் இந்த குண்டின் கதவை திறக்கிறேன். சிந்துபாத், thank you.
நன்றி கெட்டவனே, நீ மறந்து விட்டாயா? நீ எனது அடிமை, எனது மறுவடிவம், எனது நிழல். நீ நான் தான் உன்னை உருவாக்கினேன். உருவாக்கியதால் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை கேர்மான். நீ உனது சுயநலத்திற்காகத்தான் என்னை உருவாக்கினாய். நான் பிறந்த போது அப்பாவியாக இருந்தேன். ஆனால் நீ உனது தீமையினும் கயிற்றில் என்னை கட்டி போட்டாய். உனது குற்றங்களில் தீயால் என்னை சுட்டாய். ஆனால் சிந்து பார்த்தில் அருள் எனும் ஒளி என்னுள் சூழ்ந்திருந்த உனது கொடுமை தீமை இருளை நீக்கி எனக்கு நல்ல பாதையை காட்டியது. இப்போது நான் உனது குற்றங்களுக்கு தண்டனை தருவேன். உனது குற்றங்களுக்கு நிச்சயம் தண்டனை தருவேன் தயார்பான். உனது குற்றங்களுக்கு நிச்சயம் தண்டனை தருவேன். பார்த்தீர்களா, நல்லது செய்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். சரியாக சொன்னாய் சிந்து பாத். வேண்டாம், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று சிந்து பாத், காப்பாற்று என்னை. அம்சாத்திடம் இருந்து காப்பாற்று சிந்து பாத், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று சிந்து பாத், என்னை காப்பாற்று. நில் அம்சாத். நன்றி, நன்றி. உனது உதவியை என்றுமே மறக்க மாட்டேன். உனக்கு நன்றி கடன் பட்டவன் நான். மன்னிப்பு கேட்கிறேன் சிந்து பாத், மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து விடு சிந்து பாத், என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. செல், உன்னை மன்னித்து விட்டேன். நீ நல்லவனாக திருந்த ஒரு வாய்ப்பளிக்கிறேன் கெஹர்மா. செல். நன்றி, நன்றி. உத்தமனே சிந்துமா, இப்போது எனக்கு என்ன கட்டளை? எந்த கட்டளையும் இல்லை நண்பா. இனி நீ சுதந்திரமானவன். உனது உடலோடு எங்கு போக விரும்புகிறாயோ போகலாம். நன்றி, நன்றி. ஏ குதாவின் அருள் பெற்ற சிந்துமா, நன்றி. சொல், என்ன செய்தி? மிகவும் கெட்ட செய்தி மகாராணி தாகுதி. என்ன அது? சித்துமாத்தின் எதிரி கொலையன் எகர்மான் ஏவிய மிக பெரும் புதிய சக்தியான ஹம்ஜாத்தின் பயங்கர சக்தி அல்லாவின் பெயர் மற்றும் புனிதாருளால் அடங்கிவிட்டது. மண்ணோடு மண்ணாகிவிட்டது. இல்லை, அந்த ஹம்ஜாத் மிக பெரும் யானையை போல பெரிய பலசாலி ஆயிற்று. அந்த யானை இல்லை. நீ என்ன சொல்கிறாய் மாரேஸ்வர்? அதற்கோ இரண்டு தலையாயிற்று. அதில் ஒன்று நல்லதாக மாறிவிட்டது. நான் சொல்லுவதை கேளுங்கள். நல்ல மனிதன் சிந்துபா தனது நேர்மை மற்றும் பரிவின் மூலம் அந்த தீய தலைக்கு அல்லாவின் உண்மையான பாதையை காட்டி அவருக்கு இருந்த கேவலமான குணத்தை போக்கிவிட்டார். இப்போது சிந்துபா
உன் உயிரை எடுக்க உன்னை நோக்கி இங்கே வந்து கொண்டிருக்கிறார். வாயை மூடு மடையனே. அறிவற்றவனே, என்னை பயமுறுத்துகிறாயா? மரணம் கூட என்னை கண்டு நடுங்கும். இந்த உலகமே என்னை கண்டு அஞ்சும். மனித குலத்தை காக்க வந்த மாலுமியே, நான் உனக்கு நன்றி கடன் பட்டவன். நீ என்னையும் எனது மலை குகையையும் அந்த சைத்தான் கொள்ளையின் ககர்பானின் பிடியிலிருந்து காத்தான். என்னிடம் என்ன இருக்கிறது? நான் மற்றவரை காப்பாற்ற. இவை அனைத்தும் குதாவின் கருணையால் நடந்தது. குதா எது செய்தாலும் நல்லதாகவே இருக்கும். இப்போது உங்களை சந்திக்காவிடில் எனக்கு என் இலக்கின் வழி எப்படி கிடைக்கும்? நான் இருண்ட தீவிற்கு போக விரும்புகிறேன். அங்கு ஒரு தாயின் மகனான சௌதானையும் மற்றும் பிற அல்லாவின் குழந்தைகளையும் அந்த கொடிய சைத்தான் பெண் மகாராணி தாகூதி சூரிய கிரகணத்தின் போது சைத்தானின் முன்பு பலி கொடுக்க போகிறாள். பலி கொடுக்க போகிறாளா? ஆம் ஆம் சாகரையாசம், நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். நான் இருண்ட தீவின் எல்லை வரை செல்ல உதவுங்கள். இருண்ட தீவின் எல்லைக்கு நீ செல்ல உதவ முடியாது. ஆம், ஆனால் நான் உனக்கு இருண்ட சமுத்திரத்தின் கரை வரை செல்ல உதவுகிறேன். இந்த மாய ஓடம் இருண்ட சமுத்திரத்தின் கரை வரை உன்னை அழைத்துச் செல்லும். அங்கே அழகிய சூழலில் ஒரு சிறிய பொன்னிற நீரூற்று ஒன்று உள்ளது. அந்த நீரூற்றுக்கு ஒரு அழகிய இளம் கருணாகம் வரும். அது நாகங்களின் இளவரசி, பெயர் பர்கமாயாகும். அந்த கருணாகம் தனது பணிப்பெண்களுடன் முழு நிலவின் இரவு அங்கு நீராடும். அப்போது பாம்புருவில் இருந்து பெண்ணாக மாறிவிடும். பாம்புருவில் இருந்து பெண்ணாக மாறிவிடுமா? ஆம், அழகிய இளம் பெண்ணாகிவிடும். இந்தா சிந்துபாத், மந்திர மகுடியான இதன் ஒளியில் இசையில் பெரும் சக்தி உள்ளது. நீ இந்த மகுடியை ஊதி அவளை மயக்கிவிட்டார். அவள் தன்னிலை மறந்து மயங்கி உன்னை கொத்துவதற்கு பதில் நடனமாடியபடி உன் காலடியில் விழுவார். தன் வசம் இழந்து உன்மேல் காதல் கொள்வார். அவள் உன்னை தனது அழகிய மாளிகைக்கு அழைத்துச் செல்வார். நினைவிருக்கட்டும், அவள் உன்னிடம் காதல் வயப்பட்டிருக்கும் போது நீ மிக தந்திரமாக அவளது கண்களை மூடியுள்ள திரையை விலக்கிவிடு. கண்களின் திரையை விலக்கவா? ஆ, ஏனெனில் அவள் கண்களில் தான் இருண்ட தீவிற்கான பாதையின் வரைபடம் உள்ளது. அவள் கண்களில் இருண்ட தீவின் வரைபடம் உள்ளதா? எப்படியாவது நீ அந்த வரைபடத்தை பார்த்து விட வேண்டும். நன்றி எனக்கு உதவிய மந்திரவாதியே, உங்களுக்கு மிக மிக நன்றி. குதாஃபிஸ், உன்னை அல்லா காப்பாற்றுவார். சிந்துபாத், அல்லா காப்பாற்றுவார். சிந்துபாத், உனக்கு மிக குறைந்த அவகாசமே உள்ளது. நீ உடனே செல்ல வேண்டும். சூரிய கிரகணத்தன்று அந்த கொடிய பெண் அப்பாவி குழந்தைகளை சைத்தானுக்கு பலியாக்கி விடுவாள். இருண்ட தீவில் மரணம் குழந்தைகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே தாய் பாசத்தோடு துன்பத்திலே ஒரு தாய் தவித்துக் கொண்டிருப்பாள். அவள் கண்கள் உனது கப்பலை எதிர்நோக்கி காத்திருக்கும். சிந்துபாத், உனது கப்பலுக்காக காத்திருக்கும்.
இது செந்துபாத்தின் கப்பலா? செந்துபாத் திரும்பி விட்டாரா? என் குழந்தை வந்து விட்டானா? சௌதான், சௌதான் எங்கே இருக்கிறாய்? இது செந்துபாத்தின் கப்பலா? இல்லை மதிப்பு மிக்க தாயே, இது செந்துபாத்தின் கப்பல் இல்லை. கப்பல் இல்லை, சிந்துபாத்தின் கப்பல் இல்லை. என் மகனே, இன்னும் நீ வரவில்லையா? எப்போது வருவாய்? எப்போது வருவாய்? அந்த கொடிய கோட்டை தலைவரின் மனைவி ஒரு கொடூரமான பெண். 30 நாட்களுக்கு பிறகு சூரிய கிரகணத்தை அன்று இந்த துரதிஷ்டக்கார தாயின் அப்பாவி குழந்தையுடைய தலையை வெட்டி சைத்தானின் காலடியில் போடுவாள். அல்லா, அனைத்தையும் ஆளும் அருளாளனே, இந்த சூரியன் ஏன் இப்படி மறைகிறது? இந்த சூரியன் ஏன் இப்படி மறைகிறது? இல்லை இல்லை, இன்று இன்று சூரிய கிரகணமா என்ன? இன்று சூரிய கிரகணமா என்ன? அம்மா காப்பாத்து, அம்மா காப்பாத்து, அம்மா காப்பாத்து, அம்மா காப்பாத்து, அம்மா காப்பாத்து, அம்மா காப்பாத்து! என் குழந்தை, என் குழந்தை! யா அல்லா, என் குழந்தையை காப்பாற்று! யா அல்லா, நீ செந்துபாத்தின் கைகளுக்கு சக்தியை தா. அவன் அந்த பெண்ணிடம் இருந்து என் குழந்தையை காப்பாற்றும் அளவிற்கு. இல்லல்லா, இல்லல்லா, லா இலாஹா இல்லல்லா, லா இலாஹா இல்லல்லா, லா இலாஹா இல்லல்லா. அல்லாவின் ஆளே, இப்பொழுதுதான் நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். என் குழந்தையை! நாம் காணுகின்ற கனவுகள் பெரும்பாலும் நடப்பதில்லை. என்ன பார்க்கிறோமோ அதே போல் நடக்காது. அல்லாவின் கருணை மற்றும் அவரது அருள் மீது முழு நம்பிக்கை வை. இன்ஷா அல்லாஹ் தயவால் உன் குழந்தை நிச்சயம் உனக்கு கிடைக்கும். இல்லல்லா, லா இலாஹா இல்லல்லா, இல்லல்லா, லா இலாஹா. செந்துபாத்தின் பயணத்தை வெற்றி பெறச் செய், செந்துபாத்தின் பயணத்தை வெற்றி பெறச் செய். செந்துபாத், ஆமென். ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை.